ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். யான் இப்போ பாலக்காட்டிலான ஒரு அடிப்பொழி ஊணு கழிக்க வேண்டி பாலக்காடு வந்ததாங்க. வெயிட் வெயிட் வெயிட், அண்ணா ஸ்கிப் பண்ணிடாதீங்கண்ணா, இது நம்ம செம்மத்தீனி தமிழ் சேனல் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு செம்மத்தீனி. ஆஸ் யூஸ்வல், இன்றைக்கி கொஞ்சம் நறுக்குன்னு சாப்பிட்லான்னு சொல்லி கடையை தேடிட்டே வந்துருந்தோம். வாழையார் லைனில் ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சி பிளான் பண்ணிவிட்டு அழுத்திட்டே இருந்தோம். பாலக்காடு பக்கமே வந்தாச்சு. குளத்துக்கு பக்கத்தில் நிற்கிற குளத்தில் மீன் பிடிச்சி சமைச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கடல் மீனுக்கு தான் டைரெக்டாக ஹார்பர்லேருந்து இவரே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து சமைக்கிறாங்க. கடல் மீன் தான். மீன் வெரைட்டிஸில் நாம் லைக் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கடை பேரே மீன் சட்டி ரெஸ்டாரண்ட்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம பாலக்காடு மெடிக்கல் காலேஜுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே வந்துடுது இந்த ரெஸ்டாரண்ட்டு. சர்வீஸ் ரோட்டில் கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. வாங்க, இன்றைக்கி என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல்ல என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க காமிச்சு கொடுத்துட்றாங்க. அதில் நாம் செலக்ட் பண்ணி சொன்னோன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. இந்த மீனோட ரேட் எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குது. நாங்கள் போனது ட்ராலிங் பீரியடுங்கிறதுனால, அதாவது இழுவை வலை மட்டும்தான் வந்து பர்மிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மீன் வரத்து கம்மியாக இருக்கும். வலை போட்டு இழுத்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டைப்பில் மட்டும்தான். இந்த விசைப்படகெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே ஃபிஷ் ப்ரீடிங் பீரியடில் வந்து அந்த சீசனில் போட்டு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி ட்ராலிங் ஃபிஷ் மட்டும்தான் கிடைக்குதுங்கிறதுனால வரத்து கம்மி, அதனால் ரேட் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் போகும்போது பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேயில் மீன் ரேட் எல்லாம் இருக்கும். இவங்க ரேட் குறையும் போது ரேட்டை குறைச்சி போடுறாங்க. பட் என்ன டிமாண்ட் இருந்தாலும் ஐட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. சரி, நம்ம எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிடும்போது என்னென்ன ஐட்டம் வருது, எந்தெந்த மீனுக்கு நான் தொட்டில் போட்டிருக்கேன்னு பாருங்கள். வாங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். கேரளா ரைஸ் மட்டும்தான், கேரளா ரைஸ் மட்டும்தான். அவியல் எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டேன். அதில் கேரளாவில் கேட்கவே வேண்டாம். கேரளா வந்துட்டு யாராவது அவியல் வேண்டான்னு சொல்லுவாங்களா? நம்ம ஸ்டைல் கடையை தேடி பிடிச்சி வந்து உட்காந்தாச்சு. ஆரம்பம் சாஃப்டாக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அவியல் ஃபஸ்ட்டு விட்டாச்சு. பிகின் வித் ஆ, அதனால அவியல் ஃபஸ்ட்டு. அடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டியாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டாக மீன் முட்டை பொரியல் பார்த்துடலாமா? இது வந்து ஒரு வேறான ஐட்டமு, சில இடங்களில் தான் கிடைக்கும். அதோட விஷயம் தெரிஞ்சவங்க சமைப்பாங்க. அந்த சமைக்கிற பக்குவமும் வேறு, அதோட விஷயமும் வேறு. அதாவது மீன் முட்டை பொரியல்னு சொல்லுவாங்க, மீன் கரு பொரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை அப்படியே ஒரு பை மாதிரி இருக்கும். அதை எடுத்து தனியாக போட்டு பொரித்து செய்கிறது சூப்பராக பண்ணியிருக்காங்க. மீன் முட்டை பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி இருக்கும், கோதுமை ரவை எப்படி தரிதறியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அதை போட்டு பொரியல் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. இத்தனை மீன் சாப்பிட்றத விட ஹெல்த்தி ஐட்டம் அது. எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க, அதை சாப்பிடுங்க. ரைஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கேரளா ரைஸ் மட்டும்தான். தமிழ்நாடு ரைஸ் எதிர்பார்க்கக்கூடாது. ஃபிஷ் கறி ஒரு அளவான பீஸு, மூணு பீஸ் போட்டு கறி கொடுத்துருக்காங்க. குழம்போட பக்குவத்தை பார்த்தாலே சூப்பராக இருக்குன்னு தெரியுது. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கேரளா ரைஸ் போட்டு சாப்பிடும்போது அந்த ரைஸை பற்றி டீட்டெயில் பூரா சொல்லியிருந்தேன். இந்த ரைஸு அதுக்கு ஒரு படி மேலே இன்னி மோட்டாவாக இருக்குது. ஸோ அந்த குழம்பு மிக்ஸ் பண்ணால் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நார்மல் ரைஸில் எல்லாம் குழம்பு கலக்குனீங்கன்னா குழம்பு தனியாக நிற்கும். கைக்குத்தல் அரிசியில் மட்டும்தான் இந்த மாதிரி குழம்பு மிக்ஸ் ஆகும். குழம்பு சூப்பராக இருக்குது. குழம்பில் வட்டக்குடின்னு மீன் போட்டு சமையல் செஞ்சுருக்காங்க. செம டேஸ்ட்டாக இருக்குது. மீன் அப்படியே மாவு மாதிரி அருமையாக இருக்குது. கொஞ்சம் அயில மாதிரி இருக்கே அப்படின்னு டவுட் பண்ணி கேட்டேன். ஆக்சுவலி வந்து வட்டக்குடிங்கிற மீன் வந்து பெருசாக தான் கிடைக்கும், நல்லா பெரிய பெரிய மீனாக தான் வரும். அதில் கிடைக்கிற சின்ன மீன் போட்டு குழம்பு செஞ்சுருக்காங்க. குழம்பு சூப்பர் டேஸ்ட் இருக்குது, மீன் அருமையாக இருக்குது. சென்ட்ரல் முள்ளு மட்டும்தான் சூப்பராக இருக்குது, வேறு லெவல். நல்ல பசி, நல்லா கடைக்கு வந்திருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. ஆயாசமும் கொடுத்துருக்காங்க. இது கடைசியாக சாப்பிட வேண்டியது. ஓரத்தில் ஃப்ரான்ஸும் ஸ்குவிட்டும் பார்த்தோன்னே பக்கம் தெரிஞ்சது. ஓகேன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். மீன் ஃப்ரை எல்லாமே கண்ணில் காமிச்சிட்றாங்க. காமிச்சிட்டு எது வேணும்னு நம்ம சொன்னோன்னா அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரான்ஸு இதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது. பார்த்தோன்னே இது நல்லாயிருக்குன்னு முடிவு பண்ணி இது ரெண்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். எந்த குறையும் இல்லை, கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லை. நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கண்ணில் பார்த்தாலே பாதி கெஸ் பண்ணிடலாம், அந்த மனம் வச்சு மீதி கெஸ் பண்ணிடலாம். அந்த விதத்தில் தைரியமாக கள்ளி வாயில் போட்டேன். அதே மாதிரி சூப்பராக இருக்கு, செம ஸ்பைசியாக இருக்குது.
ஸ்குவிட் வந்து இங்க கூந்தல்னு சொல்றாங்க. அந்த ஆக்டோபஸோட லெக் எல்லாம் கூந்தல் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அந்த பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரசம் சாப்பிடும்போது செம காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், கேரளானால குடம்புளி தான். குடம்புளி போட்டு இந்த அளவுக்கு புளிப்பு கொண்டு வந்து சமைச்சிருக்காங்கன்னா சூப்பர் டேஸ்ட். ஃபிஷ் கறி அப்படின்னா ஒரு பீஸ் மீன் வரும், அதில் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம தனியாக வாங்கிக்க வேண்டியது. இப்படி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டதுனால அந்த எக்ஸ்ட்ராக்கு நான் போல நம்ம ஐட்டத்தை பார்த்துடலாமா. இது கணம்பு. இதை விட பெரிய மீன் எல்லாம் வரும். சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் போடுவாங்க. சைஸு, வெயிட்டு, ஒரு மீன் என்ன வெயிட் வருதோ, கிலோ கணக்கு இருக்கு இல்லையா, சும்மா சொல்ல முடியாது. கிலோ கணக்கு தகுந்த, கிலோ கணக்கு தான் ரேட்டு. அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். இந்த ஃபிஷ் 550 ரூபா ஃப்ரை. இதை பார்த்துடலாமா. கறிமீன் ஒன்று ஆர்டர் பண்ணேன், கடம்பு ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் போல், கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. கறிமீன் யூஸ்வலி வந்து சமைச்சதுக்கப்புறம் நல்லா ஹார்டாகிடும், ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அந்த லைன் போட்டு பண்ணுறதுனால நம்ம பிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது, மசாலாவும் உள்ளே இறங்கி டேஸ்ட்டாகவும் இருக்குது. இனி வேறு ஐட்டங்களும் இருந்துச்சு. ஐகோரா, ஐகோரா வந்து நம்ம வஞ்சரம், வஞ்சரம் மீன் தான் ஐகோரா. சரி, சாப்பிட்ட ஐட்டங்களே வேண்டாம், வேறு ஐட்டங்கள் சாப்பிடுவேன்னு சொல்லி இன்றைக்கி இந்த ஐட்டத்தை ஆர்டர் பண்ணியிருக்கேன். வெறும் ஆனியன் கிடையாது, ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அப்படியே லேசாக லெமன் புழிஞ்சு அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் இதுக்கும் செமையாக இருக்குது. என்னையா இது, வெறும் ஆனியன் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உப்பு லேசாக அப்படியே தூக்கலாக இருக்குது, லேசாக தூக்கலாக உப்பு. நானும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டு ஃபிஷ் சாப்பிடுவேன், ரைஸ் சாப்பிட்டு ஃபிஷ் சாப்பிட்லாம், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு ரைஸை இந்த பக்கம் எடுத்துக்கலாங்கிறதுக்காக மீனை தூக்கி அந்த பக்கம் வச்சேன். அந்த ஆனியன் சேலட் சேர்த்து சாப்பிடும்போது ரைஸே தேவைப்படல, அந்த காம்பினேஷனும் செமையாக இருக்குது. ஆனியன் சேலடு ஸ்கூல் லைஃப்பில் மாங்காய் மிக்சர் சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. வேறு எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் மாங்காய் மிக்சர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கு பிடிக்காதோ அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகெயின் ஐ எம் கோயிங் ஃபார் ஃபிஷ் கறி. பெரும்பாலும் கேரளா சைடு போய் ஆம்லெட் ஆர்டர் பண்ணிங்கன்னா டபுள் ஆம்லெட் தான் போடுவாங்க. ரெண்டு முட்டையை போட்டு ஃபுல்லாக அடித்து போடுவாங்க. ஒரு ஊத்தாப்பம் சைஸுக்கு கிடைக்கும். எப்போ ஆர்டர் பண்ணிங்கனாலும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க, டபுள் ஆம்லெட்டாக தான் வரும். அந்தளவுக்கு பசி இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆர்டர் பண்ணிடுங்க. குவான்டிட்டி வில் பி மோர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ் கறி மட்டும் கிடையாது, சாம்பாரும் இருக்குது, ரசம், தயிர், மோர் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குது. ஆனால் மீன் செட்டிக்கு வந்துட்டு சாம்பாருக்கு போவேனா, சும்மாவே நாசர் அடங்காதவன், மீன் செட்டிக்கு வந்துட்டு சாம்பார் சாப்பிடுவானா, அதுதான் மறுபடியும் ஃபிஷ் கறிக்கே வந்துட்டேன். ப்ரான்ஸை ட்ரை பண்ணிடலாமா. ப்ரான்ஸு அந்த மசாலாவோட பெரட்டி இருக்கிறது பார்த்தாலே அப்படியே மவுத் வாட்டரிங்க. பார்த்தீங்களா, சான்ஸே இல்லைங்க. வெகு காலமாச்சு இப்படி அப்படியே சாஃப்டாக மாவு மாதிரி இருக்குது, சூப்பர். முக்கியமான விஷயம் சொல்லாமட்டேன், இவங்க ஆக்சுவலி ஃபிஷ் வாங்கிறது ஹார்பரில் இருந்து தான் டைரெக்டாக வாங்குறாங்க, மார்க்கெட்டில் போயெல்லாம் வாங்குறது கிடையாது. ஐஸ் பெட்டியில் வச்சு டிரான்ஸ்போர்ட் ஆகி எல்லாம் பண்ணி வாங்க அப்படியெல்லாம் கிடையாது. டைரெக்ட் ஹார்பர் பர்ச்சேஸு, க்ளீன் பண்ணுறதே இங்கே கொண்டு வந்து தான் க்ளீன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கேர் டேக் பண்ணி செய்கிறதுனால அந்த கவுச்சி வரையே இல்லை, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரான்ஸு அப்படியே கடித்த உடனே மாவு மாதிரி அப்படியே சாஃப்டாக இறங்குது, ஸ்வீட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. கடலோரத்தில் போனால் தான் இந்த மாதிரி சாப்பிட முடியும், ஏன்னா பியூர். இந்த சைஸ் ஃப்ரான்ஸு நார்மல் சைஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் அதிகமாக தெரியும், பட் எல்லாமே குவாலிட்டி, பியூர் வேர்ஷன். அதனால் அந்த ரேட் தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோ மெனக்கெட்டு அவங்க செய்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றுமில்லாத சக்கைக்கெல்லாம் தெரியாமல் போய் சிக்கி சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு வர்றோம். இந்த மாதிரி ஃபுட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரைஸ் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் ரீசன் என்ன அப்படின்னா இவங்களோட டைரக்ட், இவங்களுடைய டைரக்ட் கேர், டைரக்ட் பர்ச்சேஸ். மில்லில் இருந்து இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் எடுக்கிறாங்க. வேறு எங்கேயும் இந்த ரைஸ் கிடைக்காதாம்மா. இந்த விஷயமெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே நான் சொன்னேன் இல்லையா,
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே சாப்பிட்ட கேரளா ரைஸ்க்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரேவி கலந்தோடனே எப்படி இருக்கு பாருங்கன்னு சொன்னேன்ல, விஷயம் இருக்குன்னா இருக்குது. ஹன்ஸ் மசாலா விஷயத்தை சாப்பிட்டு பார்த்துடலாமா, வேறு லெவல். எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடக்கூடாது. இந்த ரைஸை சமைக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுமாம்மா. அந்தளவுக்கு வெந்து குழையிறதுக்கு முன்னத்த பக்குவத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. 2.5 மணி நேரம் குக் பண்ணுவாங்களாமா இந்த ரைஸ். மற்ற ரைஸ் மாதிரி கிடையாது, காமன் நேரத்தில் வடிக்கிறது கிடையாது. 2.5 மணி நேரம் ஆகுமாம்மா. சப்போஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு லேட்டாக வந்தோம், இந்த ரைஸ் தீந்துருச்சு அப்படின்னா அடுத்த பேட்ச் போடணும் அப்படின்னா பொன்னி அரிசி தான் போடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து உடனே போட்டு எடுக்க முடியும், அப்படித்தான் பண்ணுவாங்க. அந்த சனி ஞாயிறு வந்தீங்கன்னா இந்த ரைஸும் கிடைக்கும், பொன்னி ரைஸும் கிடைக்கும். நீங்கள் எது லைக் பண்ணுறீங்களோ சாப்பிட்லாம். பட் ஒன் திங், இந்த ரைஸு ஃபிஷ் கறி தான் காம்பினேஷன் பட்டாசாக இருக்கும். நீங்கள் அந்த ரைஸுக்கு ஃபிஷ் கறி போட்டு சாப்பிட்றத விட இந்த ரைஸுக்கு ஃபிஷ் கறி கலந்து சாப்பிட்டிங்கன்னா பட்டாசாக இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான்ஸ் லெவல் வேறு, பட் ரைஸோடு அந்தளவுக்கு எடுபடல. தனியாக சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். சப்ளையர்லாம் ஓடிச்சு போயிட்டாங்க, நம்ம ரசத்துக்கு வந்துடலாம். இவ்வளோ நேரம் ஓரமாக வச்சுருந்தேன் இல்லையா, களத்தில் இறக்கலாமா? களத்தில் இறக்கிடுவோம். இந்த கடம்பையும் இந்த கறிமீன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே டேஸ்ட் தான். நீங்கள் அப்படி ஏதோ ட்ரை பண்ணுறதா இருந்ததுன்னா ட்ரை அதர் சாய்ஸ். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு வேறு சாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் டிஃபர் ஆகும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அது வந்து நம்ம செலக்ட் பண்ண சாய்ஸ். அப்படி ரசம் சுமாராக தான் இருக்குது, நம்ம ஒரு ரசம் மாதிரி இல்லை. ரீசன் என்னென்னா குடம்புளி யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வேறு புளி யூஸ் பண்ணுறோம். இந்த குடம்புளிக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக காமிச்சே தீரும். ஸோ ரசம் வந்து நம்ம ஒரு ரசம் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு ரசத்தளவுக்கு திருப்தி ஆகலை. கறிக்கே 2 தடவை ரைஸ் வாங்கி சாப்பிட்டுனா ஐட்டங்கள் வேறு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபுல் தார்மார் ஆயிடுச்சு. அதனால் ரசத்தோடு முடிச்சுக்கிறேன். ஆனால் இங்கே மோரும் வேறு லெவலில் இருக்குது, பாயாசமும் வேறு லெவலில் இருக்குது. இல்லை ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய். ஊறுகாய் இவ்வளோ நேரம் தேவைப்படவே இல்லை, தொடவே இல்லை. நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க, சூப்பர். ஊறுகாய் கலர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள் ஏதாவது கலர் இருக்குது. நோ கலரிங். இவங்களை பொறுத்த வரைக்கும் கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. கலர் பவுடர்ஸு கலக்கிறதுல கெமிக்கல்ஸ் கிடையாது, எல்லாம் ரியல் மசாலா, ஹோம் குக்கிங் தான். அதனால் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் சாப்பிட்லாம். ஸோ ஓவரால் எல்லாமே அடிப்பொடி செம்ம தீனி.